हलो फ्रेंड्स वेलकम टू काकटेल गलाटा इनके नम्ब पाकपो और सूपरान स्नैक्स रेसिपी वेजिटेबल कटलेट वेजिटेबल बर्गर से नंबर वेजिटेबल कटलेट वी वेजिटेबल बर्गर से वांग एप्पडी पण्णलाम्नु पाकलाम। इत रोम्बवे टेस्टान और स्नैक्स रेसिपी। फर्स्ट स्नैक्स पण्णुरदुक्कु तेवैयाना पोरुट्कल पाकलाम। फर्स्ट एट्टु पल पूंडु और पच्चै मिळगाय ஒரு துண்டு இஞ்சி அரை கப்பு பச்சை பட்டாணி நாலு பீன்ஸை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. நாலு பிரெட்டை ஓரங்களெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளிப்பு டேஸ்ட்டுக்கு அரை முடி லெமன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை கப் வெள்ளாவல் ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அரை கப் காலிஃப்ளவர். அடுத்தது குக்கரில் மூணு உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மசித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட்லட் ரெடி பண்ணலாம். அதுக்கு பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் மிக்சியில் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியெலாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு கப் துருவன கேரட் நாலு பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப் பச்சை பட்டாணி ஒரு கப் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பச்சை பட்டாணி மட்டும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. பச்சை பட்டாணி கிடைக்காத பட்சத்தில் நம்ம காஞ்ச பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்றாப்பில் கால் டீஸ்பூன் பெப்பர். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெஜிடபிள் பர்கர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம காய்கறிலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது இதில் வேக வச்சுருக்க மூணு உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நான் இந்த மசாலாவில் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா பர்கருக்கு உள்ளே வைக்கிற அந்த பேட்டி சரியாக வராது. அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இது செஞ்சிட்ருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை அவல ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அவல நீங்கள் தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த அவல நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அவல நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை எடுத்துக்கலாம். ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை நல்லா தண்ணியில் டிப் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிழிஞ்சிடுங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இதே மாதிரியே மீதமுள்ள மூணு ப்ரெட்டையும் தண்ணியில் டிப் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு இப்போது ப்ரெட்டும் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண ப்ரெட்டையும் அவலையும் மசாலாவில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலையும் நம்ம சேர்த்துருக்க ப்ரெட்டு அவல் இது மூணுத்துலேயுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா ஒழுங்காக பைண்ட் ஆகாது. இப்போது இதில் புளிப்பு டேஸ்ட்டுக்காக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு மசாலா கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு இதை இப்போது சின்ன சின்ன பேட்டியாக ரெடி பண்ணிடலாம்.
இதில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பிரிஞ்சிடும். இப்போ இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கப் பிரெட் க்ரம்ஸ், 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்கன்னா முட்டையில் கூட நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பன் இருக்குல்ல அந்த சைஸுக்கு நம்ம பேட்டியை ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் சரியாக வரும். ஃபஸ்ட்டு மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுக்கணும். இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், இல்லைன்னா நிறையா எண்ணெய் குடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு பேட்டிக்கு ரெடி பண்ண மசாலாவில் தண்ணி ஏதாச்சும் விட்டுருந்துச்சுன்னா நீங்கள் மைதா மாவு அப்படி இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து பசைஞ்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட பேட்டி ரெடி ஆகிட்டு இது சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கோங்க. அப்போ உருகி ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மீதமுள்ள மாவையும் பொரித்து எடுத்துடலாம். அதே மாதிரி பன் சைஸுக்கு பேட்டியை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டும்போது லேசாக விரிசல் விழுகும். விரிசல் விழாமல் பார்த்துக்கோங்க. விரிசல் விட்டுருச்சுன்னா நமக்கு ஷேப் ஒழுங்காக வராது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. நம்ம இதில் பிரெட் க்ரம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. ஒரு பாக்கெட் ரஸ்க் வாங்கி அதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பிரெட் க்ரம்ஸ் பேட்டியில் நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான பேட்டி ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம். அவ்வளோத்தாங்க. இப்போ நம்ம வெஜ் கட்லட் செய்யலாம். இதே மசாலா வச்சு தான் நான் வெஜ் கட்லட் செய்கிறேன். இதில் நம்ம பொட்டேட்டோ, கேரட், காலிஃப்ளவர், பீன்ஸ் எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் எது வேண்டாமோ ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறியை சேர்த்துக்கோங்க. அதே போல் நம்ம பேட்டி செய்யும் போதோ கட்லட் செய்யும் போதோ பிரெட் க்ரம்ஸ்லாம் கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஷாலோ ஃப்ரையாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெஜ் கட்லட் ரெடி ஆகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம பர்கருக்கு ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சாஸ்லாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான சாஸ் ரெடி ஆகிட்டு இந்த சாஸை பர்கருக்குள்ளே வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பன்னை 2 கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னை லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நெய் தடவிட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ண தேவையில்லை, லைட்டாக பண்ணால் போதும். 1-2 நிமிஷம் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. இப்போ நம்ம பர்கரை அசம்பல் பண்ணிடலாம். அதுக்கு 2 பாதிலையும் நம்மளோட சாஸை தடவிடலாம். தடவிட்டு இதுக்கு மேலே முட்டைகோஸ் லீஃப் அப்படி இல்லைன்னா லெட்யூஸ் லீஃப் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நல்லா ஸ்லைஸ் பண்ண தக்காளி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பேட்டியை வச்சிடலாம். நல்லா சீஸோட மெல்ட் ஆகியிருக்கு. இப்போ மறுபடியும் மேலே பன்னை வச்சு மூடிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பர்கர் ரெடி ஆகிட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான நம்மளோட வெஜிடபிள் கட்லெட்டும் ரெடி ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஒரே மசாலாலே வெஜிடபிள் பர்கரும் வெஜிடபிள் கட்லெட்டும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக